பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு கட்டணமில்லா கையடக்க பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு பாலிடெக்னிக் மற்றும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் கட்டணமில்லா கையடக்க பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டுக்கான பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று துவக்கி வைத்தார். 2016-17 கல்வியாண்டில் 311,992 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கையடக்க பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்கும் அடையாளமாக 5 பள்ளி மாணவ மாணவியருக்கு பஸ் பாஸ்களை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். தனது தொகுதியான ஆர்கே நகரைச் சேர்ந்த 1,248 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியும் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. 5 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய நலத்திட்ட ஆணைகளை ஜெயலலிதா வழங்கினார். பயனாளிகள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஓய்வூதிய தொகை கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது.